Hi friends, welcome. In this video, we will talk about Bangladesh and Afghanistan. Media will talk about Asia Cup, the 4th match, a fantasy preview. So, in this match, we will talk about the question mark. So, correct exact, June month, second week, Bangladesh vs. Afghanistan ODI series scorecard. So, what bowlers and the wickets are going to be able to do. And the series, Fazal Farooqi, man of the series award. So, Afghanistan and the series First ரெண்டு மேட்ச்மே வின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன் சைடு தான் வந்து இந்த சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வின் பண்ணி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 2-1 அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட கெஸ்ஸிங்கில் ஆப்கானிஸ்தானுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 3 ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது வெனியூ பார்த்தீங்கன்னா கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது பிச்சு ரிப்போர்ட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இந்த கடாஃபி விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் பேஸர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சப்போர்ட் இருந்தாலும் பேட்டிங்க்கு ஒரு நல்ல விக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க நல்லாவே ஸ்கோர் வரும் அப்படிங்கிறதும் தெரிய வருது எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் ஜூஸ் டூ போல் சொல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 251 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் பிச்சர்ஸ் பற்றி குடிச்சிருக்காங்க இப்போ ஓடி ஸ்டாட்சை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 63 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீமு 32 முறையும் செகண்ட் பேட்டிங் 30 முறை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 252 அப்படிங்கிற இருக்குது ஹையஸ்ட் ஸ்கோர் பாகிஸ்தான் தான் லோவஸ்ட் ஸ்கோரும் பாகிஸ்தான் தான் இந்த ஸ்கோரில் வந்து பிச்சில் வந்து ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் 200க்கு கீழே 11 முறையும் 200லேருந்து 249க்குள்ளே 19 முறையும் 250லேருந்து 299க்குள்ளே 22 முறையும் 300க்கு மேலே பார்த்தீங்கன்னா 11 முறையும் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாகிருக்கு ஸோ அதிக மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட கெஸ்ஸிங்கில் ஒரு 250லேருந்து 299க்குள்ளே வந்திருக்கு ஸோ இந்த மேட்சும் இந்த ஸ்கோர் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 April 2022 நடந்திருக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா 210க்கு ஆல் அவுட் நோட் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க 214க்கு ஒரு விக்கெட் தான் போயிருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் பேஸு 2 விக்கெட் ஸ்பின்னு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் பண்ணி தான் ஸ்பின்னு ஓரளவு 8 பேஸு 3 ஸ்பின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கிரௌண்டில் விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு தென் நெக்ஸ்ட் 31st March 2022 ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தான் தான் மோதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா 348 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 8 விக்கெட் போய் அதையும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் போயிருக்கு சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் பார்த்தீங்கன்னா பேஸ் போலர்ஸும் 2 விக்கெட் ஸ்பின் போலர்ஸும் எடுத்திருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 2 ஸ்பின் 2 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 8 விக்கெட் பேஸ் போலர்ஸும் 4 விக்கெட் ஸ்பின் போலர்ஸும் எடுத்திருக்காங்க இப்போ 29th March 2022 பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 313 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணுறாங்க 7 விக்கெட்டுக்கு ஸோ பாகிஸ்தானால் ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தானால் அதை வந்து அடிக்க முடியலை 225 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் 2 ஸ்பின்னு 4 செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 2 ஸ்பின்னு 8 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் ஸ்பின் போலர்ஸும் 4 விக்கெட் பேஸ் போலர்ஸும் அந்த மேட்ச்சில் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க தென் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2015 மேலே நடந்த மேட்ச் ஜிம்பாபே பாகிஸ்தான் மேட்ச் ஜிம்பாபே 268க்கு 7 விக்கெட்டு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 269க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 3 ஸ்பின்னு 4 செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் 2 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவரால் 5 பேஸு 6 ஸ்பின்னு அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பேஸ் போலர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது ஸ்பின் போலர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு ஸோ அதை மைண்டில் வச்சு குவாலிட்டியான பிளேயர்ஸ் ஈக்குவல் பிளேயர்ஸ் வந்து கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்போ பிளேயர் பேட்டில் பங்களாதேஷ் சைடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது நயீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபரூகி கங்கிஸ்டா 2 முறை அவுட் ஆயிருக்காரு ஷாண்டோ பொறுத்த வரைக்கும் நபி கங்கிஸ்டா 1 முறை முஜீப் கங்கிஸ்டா 2 முறை ஃபரூகி கங்கிஸ்டா 1 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டோவிட் கிரடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 1 முறையும் ஃபரூகி 1 முறை விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காரு ஷகீப் நபி 3 முறை ரஷீத் கான் 2 முறை அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது முஜிப் முஜிப் பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காரு இப்போ முஸ்ஃபிகுர் ரஹீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கான் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு கொஞ்சம் டீசெண்டாக ஆடிருக்காரு ஃபருக்கி 2 முறையும் ரஹமச்சா 1 முறையும் விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காங்க ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஹமதுல்லா குர்பாஷா ஷகீப் 3 முறை தூக்கியிருக்காரு தஸ்கின் அகமது 1 முறையும் முஸ்தபிசூர் 1 முறையும் தூக்கியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் அகேன்ஸ்டாவுமே நல்லா ஆடிருக்காரு குர்பாஸ் ஸோ இந்த மேட்ச்சுக்கு குர்பாஸ் ரொம்ப முக்கியமான பிளேயராக தெரிகிறாரு இப்ராஹிம் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொரிஃபுல் இஸ்லாம் 2 முறையும் முஸ்தபிசூர்
ஒரு முறையும் வந்து விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே வீக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்ராஹிம் ஜத்னா மட்டும் பிக் பண்ணியில. ரியாஸ் ஹசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷகீப்பு ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஷகீடியை மெகதிக சிம்ராஸ் ரெண்டு முறையும், சொரிஃபுல் இஸ்லாம் ஒரு முறையும் வந்து விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காங்க. முகமது நபியை ஷகீப் மூணு முறையும், மகதிக மிராஸ் ஒரு முறையும், டஸ்கின் ரெண்டு முறையும் வந்து நபியை விக்கெட்ஸ் வந்து தூக்கியிருக்காங்க. இப்போ ப்ராபபிள் எப்படி இருக்குது பங்களாதேஷ் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகமது நயிமே, அடுத்து பார்த்தீங்கன்னா தன்ஜீர் ஹசன், இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா முஜிப் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். மூணு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஒன் டவுன் பிளேயரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோவிக் ரடாய், ஷகீப், முஜிப், முஸ்பிக்யூர், மெகதிக் ஹசனு, மெஹேடி ஹசன், மிராஸ், சாரி ஃபஸ்ட் மிராஸ், ரெண்டாவது ஹசனு, அடுத்து டஸ்கின் அகமது, ஷொரிஃபுல் இஸ்லாம், முஸ்தஃபிசு ரஹ்மான் சொல்லி ஒரு ப்ராபபிள் லெவன் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ போன மேட்சோட மிஸ்டேக் வச்சு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா, பண்ணால் இந்த டாப் டூவில் இருந்து தான் யாராவது பண்ணணும். மித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த டீமு சூப்பரான டீம் தான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா முஸ்தஃபிசு டஸ்கின் போல் பண்ணுறாங்க. ஸோ ஷொரிஃபுல் இஸ்லாம் இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப குரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி என்னோட கெஸ்ஸிங்கில் வந்து தெரியுது. இப்போ பவர் பிளே பொறுத்த வரைக்கும் சகிப் அல் ஹசன், ஷொரிஃபுல் இஸ்லாம் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் ஷொரிஃபுல், முஸ்தஃபிசு, சகிப் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முகமது நயிம், அடுத்து தன்ஜீர் ஹசன், இந்த ரெண்டு பிளேயர்ஸில் ஒருத்தர் மட்டும் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் முகமது நயிம் வந்துருவாருங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. சரி ஓகே ப்ரோ, அப்போ நாங்கள் வந்து தன்ஜீர் ஹசனை வந்து நாங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் இருக்கு 44 இருக்குது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வெறும் 9 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ஸ்ட்ரைட்டே ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல பிக்கை வந்து தன்ஜீர் ஹசன் வந்து இருப்பார். ஷான்டோ போன மேட்ச் 88 ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ட்ரை பண்ணுங்கள். பிக் மேட்ச் பிளேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. ஸோ அஸ்ஸ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கு தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. டோவிட் கடாயை பொறுத்த வரைக்கும் போன சீரீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் பங்களாதேஷ்காக ஆடினதுன்னு பார்த்தீங்கன்னா டோவிட் கடாய் தான். ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஆடிருக்காரு. ஸோ மஸ்ட் பிக்கு. ஷகீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும். முஸ்பிக்கு ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்டார்ட்டில் போத் விக்கெட் கீப்பர்ஸுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குர்பாஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முஸ்பிக்கு ரெண்டு பிளேயர்ஸுமே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ மெஹதி ஹசன் மிராஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு, ப்ளஸ் பேட்டிங்லேயும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன். போன சீரீஸில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஆடி இருந்தார் 25-13 சொல்லி ஒரு முக்கியமான ரன்ஸில் ஆடி இருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல மெஹதி ஹசன் மிராஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கார். நெக்ஸ்ட் மெஹதி ஹசன், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மிராஸுக்கு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம மிராஸை பிக் பண்ணுறது ஒரு நல்ல பிக்காக இருக்கும். தஸ்கின் ஃபஸ்ட் போல் பண்ணால் ஷொரிஃபுல் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே ஃபஸ்ட் போல் பண்ணால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முஸ்தஃபிசூர் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு 7 பிளேயர் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. டாப் 3ல இருந்து ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கணும், டாப் 3ல இருந்து ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அடுத்து மிச்சம் இருக்கிற இந்த 4 பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பிளேஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒருத்தர் கீழே 3 பேர் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா 4 பிளேஸ் கூட பிக் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த 3 பிளேஸ்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிச்சம் இருக்கிற இந்த 4 பிளேஸ்லேருந்து 2 பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 பிளேஸ் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோட கெஸ்ஸிங்கில் நான் வந்து நயிம் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணேன். ஃபரூக்கிக்கு அகேன்ஸ்ட்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது, இருந்தாலும் நான் ரிஸ்கிய பிக்கை 9% இருக்கிற முகமது நயிமை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். தென் நெக்ஸ்ட்டு டோவிட் கிரடாயி, ஷகீப் அல் ஹசன், முஸ்பிக்யூர் ரஹீம் அப்படின்னு சொல்லி மிடில் ஆர்டர்லேருந்து நான் ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிறேன். மெகதிக் ஹசன் மிராஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ இதுலேருந்து 2 பிளேயர் தான் கொண்டு போகணும். என்னோட 7 பிளேயர்ஸில் நான் இந்த 4 பிளேயர்ஸுமே கொண்டு வந்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தஸ்கின் அகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஷொரிஃபுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸ் வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக லாண்டா 5 ஓடிஏ மேட்சஸ்மே ஃப்ளாப்பு, அதாவது தோற்றுருக்காங்க. கன்சிஸ்டன்சியாக ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல லாஸ்ட்டு 5 மேட்சஸில். ஸோ அந்த வகையில் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் லோவாக இருக்கும். நம்ம அந்த வகையில் பார்க்கல ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி அகேன்ஸ்ட்டாக ஆடினதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட்டாக இவங்க ஆடினாங்க. ஸோ அதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு அதே கிரிக்கெட்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஆப்கானிஸ்தான் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமை பர்டிகுலர்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குர்பாஸ் இப்ராஹிம் ஜத்ரான். ஸோ பாகிஸ்தானோட குவாலிட்டியான போலிங் அட்டாக் எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸே ஆட முடியல. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய 227 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தாங்க போன சீரீஸில். ஸோ அந்த வகையில் நம்ம யோசிச்சு பார்க்கல பாகிஸ்தான் போலர்ஸே ஆடிட்டாங்க அப்படிங்கல பங்களாதேஷ் போலர்ஸ் ஆடுறது கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறது தெரிய வருது. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் தான் மொத்த ஓடிஏ கிரிக்கெட்டுமே பெஸ்ட் ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் அப்படின்னா
இப்ராஹிம் இஸ்ரானுக்கு மட்டும் ஷெரீஃபுல் இஸ்லாம் முஸ்தபிஸ் ரஹ்மான் இந்த ரெண்டு பிளேஸும் லைன் அப்ல இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு இன்னொன்று ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பிச்சில் அந்தளவுக்கு பேஸ் அண்ட் பூன்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ பேட்ஸ்மென்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரியாஸ் ஹசன் சின்ன பையன், 20 வயசு தான் ஆச்சு. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தார் தேர்ட் ஓடியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கூட ரிஸ்கி பிக்காக சொல்லியிருந்தோம், அந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரியே போயிருந்துச்சு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணிக்கலாம், பேட்டிங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஹஸ்னுல்லா சகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீமோட கேப்டன், பேட்டிங் செகண்ட் இம்பார்ட்டன் பிக்காக இருப்பார். இக்ரான் அலிகினை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் இருக்கார். முகமது நபி பெஸ்ட் பிளேயர், இந்த மேட்சுக்கு ஸ்மால் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுக்குற அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஒர்த்து பிளேயராக முகமது நபி இருக்கார். நெக்ஸ்ட் குல்பதீன் நைபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம், ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டு பேட் பண்ணுறாங்கன்னா குல்பதீன் நைபோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஃபேண்டசி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிக் பண்ணிட்டு வருவாங்க, கேப்டன் ஸ்கீம் ட்ரை பண்ணாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை டிவியில் பாருங்கள், கிராக்ஸ் இருக்குது, ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட ஒரு கேப்டன் ஸ்கீம் யோசிக்க, ஆனால் மித்தபடி இப்போதைக்கு ரீசெண்ட் டேஸில் ஒன் டேலாம் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15% கேப்டன், 11% வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க ரஷீத் கானுக்கு. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்மு ஒன் டே கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் இல்லை, பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடுதாங்க, எடுத்தாலுமே ரெண்டு விக்கெட் தான் எடுக்காரே தவிர பெரிய பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு கேப்டனாகவோ ஒரு வைஸ் கேப்டனாகவோ வர்ற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸு இவர்கிட்ட இல்லை. ஸோ என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், அஸ்த பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்துல் ரஹ்மான் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான், என்ன பொறுத்த வரைக்கும் ஆட வச்சாங்கன்னா ஒரு பெரிய பாதகமாக இப்போ முடியலாம். ஸோ பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் செகண்ட் ஓடியில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வந்தாராலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முஜிப் ஃபருக் இந்த ரெண்டு பிளேஸுமே பிக் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க, சூப்பரான பவுலர்ஸ், ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பிளேஸுமே. ஸோ ரெண்டு பிளேஸும் மஸ்ட் பிக்காக வந்து இந்த மேட்ச்க்கு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குர்பாஸ், மேக்ஸிமம் எல்லோரும் பிக் பண்ணிட்டு வருது குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரானே. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மிடில் இருக்கிற இந்த மூணு பிளேஸுமே யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. அடுத்து முகமது நபி ட்ரை பண்ணுவாங்க, ரஷீத் கானு, முஜிப், ஃபருக்கி. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேஸ் சொல்லியிருக்கேன், இவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த 6 பிளேஸ் போக இந்த 3 பிளேஸ்லேருந்து ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். என்னோட பெஸ்ட் சாய்ஸு பார்த்தீங்கன்னா ரியாஸ் ஹசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக நீங்கள் டாப் 2ல, அதாவது இந்த டாப் 2லேருந்து யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் ரியாஸ் ஹசனை பிக் பண்ணி ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 ரைட் ஹேண்டர்ஸ், அங்கே எப்படி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸோ அதே மாதிரி இங்கே 3 ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுற காரணத்தினால ஷக்கீப்பு உள்ள பவுலிங்க்கு இனிஷியலாகவே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை ஷக்கீப் இல்லை நசும் அகமது வந்து உள்ள லைன் அப்பில் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் பவுலிங் யூனிட்ல, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா பங்களாதேஷ் போன மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டில் அலைவாக இருக்க முடியும். ஸோ ரொம்பவே முக்கியமான சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வின்னுக்காண்டி அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆடுவாங்க, மேட்ச் அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சு உங்கள் டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபசலக் ஃபருக்கி, முஜிப் தான் ரீசெண்ட் டேஸில் போல் பண்ணிருக்காங்க. மிடில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கானு, குல்பதீன் நைபு போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் நபி, ரஷீத் கானு, ஃபசலக் ஃபருக்கி போல் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு ஹெல்ப்லே சொல்லுங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குர்பாஸு, ரெண்டாவது இப்ராஹிம் சத்ரானா, ரியாஸ் ஹசனான்னு பார்த்தா என்னோட ரிஸ்கி பிக்கில் ரியாஸ் ஹசன் இருக்காரு. ஆனால் இப்ராஹிம் சத்ரானு ஒன் டேக்குனே செஞ்சு வச்ச பிளேயர் மாதிரி ரீசெண்ட் டேஸில் ஆடிட்டு இருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசஸ் இருந்தால் நான் இப்ராஹிம் சத்ரானை கட் பண்ணுவேன், இப்போதைக்கு நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் 3 என்னோட பிக்கிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் முகமது நபி, குல்பதீன் நைபு, ரஷீத் கான்னு சொல்லி இந்த 3 பிளேயர்ஸும், முஜிபுர் ரஹ்மான நான் பிக் பண்ணிக்கிறேன். ஃபருக்கி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யாராவது நீங்கள் ஸ்கிப் பண்ணுற இடத்துல ஃபருக்கியை கூட நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கூட போகிறது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ என்னோட 7 பிளேயர்ஸ் வந்து இவங்களாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குல்பதீன் நைபு ரிஸ்க்காக விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரியாஸ் ஹசன் பிளேஸ்லையோ இல்லை மிடில் இருக்கிற யாராவது ஒரு பிளேஸ்லேயோ வந்து நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஷக்கீப், குர்பாஸ், ரஷீத்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு சேஃபஸ்ட் கேப்டன் ஷக்கீப் தான். பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சக்கீப்பை நம்ம கேப்டனாக கொடுத்துக்கலாம். வைஸ் கேப்டன் குர்பாஸ்னு போகிறது பெஸ்ட்டு, ரஷீத் கான் கூட கம்பேர் பண்ணியில் குர்பாஸ் நல்ல பிக்காக இருப்பார், டபுள் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ ரிஸ்கி ஆப்ஷனில் இப்ராஹிம் சத்ரானு, முகமது நபி, முஸ்திக்கியூர் ரஹீமே, ஷெரீஃபுல் இஸ்லாம், ஃபசலக் ஃபருக்கி.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் இப்ராஹிம் சித்ரான் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால், நபி ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டு பேட் பண்ணால், ரஹீம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால், ஷொரீஃபுல் இஸ்லாம் ஃபஸ்ட்டு போல் பண்ணால், ஃபரூக்கி ஃபஸ்ட்டு போல் பண்ணால். இந்த சீரீஸ் பர்டிகுலர்லி ஃபரூக்கி செகண்ட் போலிங்கில் வந்து நல்லா போல் பண்ணுவார். ஆனால் இந்த சீரீஸில் நான் அந்த டோர்னமெண்ட்டில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் ஃபஸ்ட் போலிங்கில் நல்லா போலிங் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு, அதை மைண்டில் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேப்டன் ரோஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பேஸ்ட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் ரெண்டு பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம், முஸ்ஃபிகுர் ரஹீம், ரஹமதுல்லா குர்பாஸ் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங்லேயும் ரெண்டு பேர் டோவிட் கிரடாய், ரியாஸ் ஹசன் சொல்லி ரெண்டு பிளேயர்ஸுமே ரிஸ்கி பிக்காக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஷக்கீப் அல் ஹசன், முகமது நபி, மெகதி ஹசன், மிராஸ்னு சொல்லி மூணு பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங்கில் நாலு பிளேயர்ஸ், தஸ்கின் அகமது, அடுத்து ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், ஃபசலக் ஃபருக்கின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சைடு ஒரு 40 ஓஸ் போடக்கூடிய போலர்ஸையும், பங்களாதேஷ் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஓஸ் போடக்கூடிய போலர்ஸையும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக கவர் பண்ணியிருக்கோம், டபுள் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸ், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் குவாலிட்டியான பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொண்டு போயிருக்கோம். கேப்டன் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஷக்கீப் டீம், வைஸ் கேப்டன் ரிஸ்காக ஃபசலக் ஃபருக்கி டீம் வந்து நம்ம போயிருக்கோம். இது வந்து ஒரு டெமோ டீம் தான், இந்த டீம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் இதிலிருந்து அனாலிசிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஒன் ஆர் டூ டீம்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல லைன் அப்க்கு அப்புறம் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.